அந்த 5 மினிட்ஸ் எனக்கு ஹாப்பியா இருந்தது. நந்தகுமார். ஆமா சார். கேளுங்க. நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல போயிட்டேன். அது உள்ளுக்குள்ளே தூங்கிருக்கீங்க. சரி, தூங்கினது எப்படி தெரிஞ்சது? தூங்கும் போதே தெரிஞ்சதா? ஆமா. அது வந்து கொஞ்சம் நல்ல அதையே மெயின்டைன் பண்ணணும். சரி. தூங்கினது கூட தெரிஞ்சு தூங்கணுங்க. அதுதான் தூங்காமல் தூங்குறது. நல்லா தூங்கணும். ஒண்ணுமே, அதாவது தூங்குறதுக்கும் நினைச்சுட்டு இருக்கிறதுக்கும் ஒரே உள்ளுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? நினைப்புகள் இருக்காது, உடம்புல ஓஞ்சிருக்கும் தூக்கம். தூக்கம்னாலே உடனே என்ன ஆகும்? உடம்பு ஆஃப் ஆகும். உடம்பு பிரஜை அப்படியே வீரியம் குறையும். இங்க ஆக்சுவலா உடம்பா மாத்துவது வந்து நான் வந்து உணர்ச்சி மயமான எண்ண ஓட்டங்களை உடம்பா மாத்துது. நந்தகுமாரா மாத்திக்கிட்டு இருக்கு, வேக வேகமா மாத்துது. அது இந்த குணங்களுக்கு ஏத்த காம்பினேஷன்ல, சத்துவ குணம் கொஞ்சம், இது ராஜச குணம் நிறைய, தாமச குணம் கொஞ்சம் கொஞ்சம், இப்படி இப்படி என்னமோ கலப்புல மாட்டு நடந்துகிட்டே இருப்போம். பட் இந்த மூணு குணங்கள்னால்தான் இந்த பொய் மனமே இருக்கு, நான் பாவ ஸ்ட்ரக்சரே இருக்கு. இதைதான் இவங்க உள்கடன்ட்டாங்க. இவ்வளவுதான் நீ பண்ண வேண்டியது. இதை கடந்து என்ன பிரபஞ்சம்? ஏன்னா பிரபஞ்சம் இதுல தான் நிக்குது. உங்க உலகம் தான் என்ன பிரபஞ்சம். நைட்டு டின்னர் சாப்பிட்டு படுத்தீங்கன்னா நல்லா தூங்கிற காலையில தான் இருந்துருங்க. அதோட நந்தகுமார் யார், விவரம் இல்லாம இல்ல போயிட்டு இருக்கு வாழ்க்கை. அது கூட என்ன, ஏ சின்ன நிறைய பேருடைய தூக்கம் எப்படி இருக்கும்? என்ன போ, ஒண்ணு நடக்கல போ, ஒண்ணு நடக்கல போ, என்னவோ நடக்கணும், நடக்கல, ஏமாற்றம். உணர்ச்சிகள் தானே, உணர்ச்சிகள் இருக்கிற வரைக்கும் இது வந்து உடம்புல கண்ண மூடி படுத்து தூங்குறதுன்றது ஒரு தூக்கம். நினைவுகளே தூக்கம் தெரியாது. ஒண்ணும் கிடைக்கல, ஒண்ணும் கிடைக்கல, இதுக்கே பழகின மனம் நான், புரியுதா? ஒண்ணும் நடக்கல. இங்க நடக்கிறது நடக்காது யாருக்கு நடந்துட்டு இருக்கு? அந்த பார்வை வச்சுக்கிட்டாதாங்க வந்து உடம்புல அஞ்சு கோஷங்களும் நல்லா இருக்கும். வினைகள் எல்லாம் இல்ல, அவுட் ஆஃப் டர்ன்ல நகரும், நகர்ந்து நல்ல விளைவுகள் கிடைக்கும். இப்ப இதெல்லாம் எங்க எங்கெல்லாம் நம்ம தூசு தட்டுறோம்? நீங்க வந்து எண்ணுபவனை பார்த்தீங்கன்னா அவனால ஏற்படுற போட ரியாக்ஷன்ஸ், புரியுதுங்களா? பிரதிவினை, எதிர்வினை, எதிர்வினைகள்லாம் அப்படியே அப்படி அப்படியே என்ன பலனா வேணா கொடுக்கட்டும். ஃபர்ஸ்ட் அவன் இல்லைன்னும் போதே அந்த விளைவு இருக்கு பாத்தீங்களா, அது உங்களை வந்து பாதிக்கக்கூடியதா இருந்தா பாதிக்காம போயிடும். நல்லது கொடுக்கறதா இருந்தா கரெக்டா கரெக்டா இமீடியட்டா கொடுத்துட்டு போயிடும். எல்லாம் மெக்கானிக்கலா நடக்குது. நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் வந்து அருள் இல்லாததுனால்தான் நாம் பாக்கியம் செய்யாமல் ஒரே இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இங்க அருள் வெளிக்குள்ளெல்லாம் டிராவல் பண்ண ஆரம்பிக்கின்றீர்கள். ஏங்க, நம்மளே உண்மை பொருளா இருந்துகிட்டு, உண்மை உணர்வா இருந்துகிட்டு, உண்மை உயிரா இருந்துகிட்டு, உள்கடந்த கடவுளாவே இருந்துகிட்டு, பிச்சைக்காரன் மாதிரி எண்ணத்துலயும் உணர்ச்சியிலையும் இது கிடைக்காதா அது கிடைக்காதான்னு போயிட்டு இருக்குது. எப்படி கொஞ்சம் நிதானம் காமிச்சு உணர்ந்தவருடைய உபதேசத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி உள்ளுக்குள்ள ஆளை பார்க்கறவனை, பார்ப்பவன் இல்லாத ஒரு பார்வையை செட் பண்ணி சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் பார்ப்போமே, புரியுதா? தைரியமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்களேன். நல்லது நடக்கிறது நடந்தே தீரும், புரியுதுங்களா? வினைகள் மாற்றி அமைக்கப்படும். ஏன்னா நீங்க நீங்க ஒருத்தர் தான் இந்த பிரபஞ்சத்துல 77 கோடி மக்கள்ல நீங்க ஒருத்தர் தான் உள் திரும்பினவர். யாருமே திரும்பல, உள்ளே இல்ல யாருக்கும். எல்லாம் வெளிதான், எல்லா விஷயம் பொருளாதி இது, அதுல என்னென்ன அளவுக்கு ஒவ்வொரு ஃபைலும், புரியுதுங்களா? எங்கெங்க விட்டுருக்காங்களோ அதுல தொடர்றாங்க எல்லாரும். இதுதான உண்மைண்ணா, ஃபவுண்டேஷன் இங்க இருந்தான இப்ப ஆரம்பிக்குது. சரியா, தைரியமா பண்ணுங்க. தூக்கத்தை திருப்பி வந்து நல்லா தூங்கி தூங்குறது கூட கேள்வி கேளுங்க. என்னப்பா தூங்க தான் போறேன், கொஞ்சம் உட்காந்து பார்த்துட்டு தூங்கு. தூங்குறவன் யாருன்னு கூட பாரு. என்ன அது தூக்கம்னா? என்ன என்ன நடக்குது? ஏன் விழுற? ஏன் உடம்பா போய் தூங்க போயிடுற சாப்பிட்ட உடனே அப்படின்னு பாருங்க. மொத்தம் உங்களுக்குள்ள வந்து அந்த பார்ப்பவன் அற்ற பார்வை மூலமா GPRS மேப் ஃபுல்லா எழுதிடணும் நந்தகுமார, புரியுதுங்களா? தினம் தினம் ஒவ்வொரு சனத்தையும் யூஸ் பண்ணிக்கணும். சரி.